Asika seyumbadai chebikrom in the velele, apa deva prasaram, engle aluga seyumbadai chebikrom, deva avyanavar, engalod kuda, in the nalale irukumbadai chebikrom tagapane, apa umudiya, pirappai kondadigre in the nale, apa neva kurigre, in the nale raja, umudi karatlin angal kodikrom tagapane, apa sotram raja, umenokin angal parkram raja, deva ning, engludi irretla, over nalam piraka, engludi irretan angal turan the kuduka, deva in the nale engle, apa tagadipat. செபிக்கிறோம் இன்றைய நாள் மட்டும் அல்ல தகப்பனே ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்க்க தேவன் நீங்க பலப்படுத்துங்க கிருபை பாட்டுங்க ராஜா ஹாலேலூயா 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 அப்பா ஒரு நாள் மாத்திரம் உம்மை நாங்கள் கொண்டாடி விட்டு அப்பா மற்ற நாள்ல மறந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்க ஒவ்வொரு நாளும் உம்மை அப்பா சிறு பிள்ளைகளை போல உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட கிட்டி சேர ஒவ்வொரு நாளும் உம்மை நாங்கள் அப்பா ஆராதிக்க ஒவ்வொரு நாளும் உம்மை நாங்கள் உயர்த்த ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாய் உம்மிடத்துல நாங்கள் அன்பு செலுத்த தேவனங்களை இந்த நாட்கள்ல தகுதிப்படுத்துகிறாச்சா ஹாலேலூயா 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 உம்மை ஒவ்வொரு நாளும் உறவாடுகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட தேவன் எங்களோடு கூட இருக்கும்படியா செபிக்கிறோம் 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 தகப்பனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ ஜீசஸ் எனக்கு ஒரு நேசர் உண்டு அவர்தான் இயேசு ராஜா எனக்கு ஒரு புகழிடம் உண்டு நமக்கு ஒரு நேசர் உண்டு நமக்கு ஒரு நேசர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் நமக்காக அவர் வந்தார் நமக்காக அநேக ஆயிரம் ஆண்டுக்கு முன்பாக நமக்காக அவர் வந்தார் இந்த வேளை அதை உணர்ந்து நம் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நம் தேவனை ஆராதிக்க போகிறோம் ஹல்லேலூயா எனக்கு ஒரு நேசர் உண்டு அவர்தான் இயேசு ராஜா எனக்கொரு புகழிடம் உண்டு அவர்தான் இயேசு ராஜா அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் Thank you, Jesus. Appa, எங்களுக்காக அப்பா நீர் இருக்கிறீங்க என்ற விசுவாசத்தோடு இந்த நாளில் எங்களை நிற்க வைத்திருக்கிறே நன்றி ராஜா அப்பா அநேகருக்கு கிடைக்காத இந்த நல்ல ஸ்லாக்கிய தேவனை எங்களுக்கு தந்திருக்கிறே எங்களுக்கு ஒரு நேசர் உண்டு என்று நாங்கள் சொல்ல எங்களை அப்பா நீர் வைத்திருக்கிறே இந்த நாளிலே அப்பா உம்முடைய பிறப்பு நற்செய்தியை நாங்கள் அநேகருக்கு சொல்ல நம் எல்லாருக்கும் ஒரு நேசர் இருக்கிறார் என்று நாங்கள் அநேகருக்கு உம்மை பற்றி சொல்ல தேவன் எங்களை அப்பா நீங்கள் நடத்தும்படியா செபிக்கிறோம் ஹல்லேலூயா இந்த ஆராதனை பகுதி முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க எல்லாவற்றையுமே சுநாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமென் இந்த நாள்ல வந்திருக்கிற உங்களுக்கு யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் முதலாவது ஒரு பாடலை பாட இருக்கிறோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் ஆமென் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை இன்று நாம் கொண்டாடுகிறோம் இன்னைக்கு தான் அவர் பிறந்தாருன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆனாலும் நாம் இந்த நாளை விசேஷித்த விதமாய் கொண்டாடுகிறோம் நம் இயேசு கிறிஸ்து நம் யாருடைய இருதயத்திலும் நம்மை சுற்றி இருக்கிற யாருடைய இருதயத்திலும் பிறக்க வேண்டும் என்று இந்த நாளை நம்ம விசேஷித்து இந்த பாடலை பாடி கொண்டாடுவோம் ஹல்லேலூயா ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள்
மகிழ்வோ இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு Hallelujah tolvi illai Hallelujah vetri unde aandavar padaitha vetri ennalide indru agamagilvom akkalippom Hallelujah paaduvom indru agamagilvom akkalippom Hallelujah paaduvom எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வேன் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார் வெற்றி குரல் ஒலிக்கட்டும் நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும் தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவர் படைத்த வெற்றி என்னாலிது இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று கர்த்த செயல் இது அதிசயம் இது கை தட்டி பாடுங்களே கர்த்த செயல் இது அதிசயம் இது கை தட்டி பாடுங்களே தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே என்றும் உள்ளது உமது பேரன்பு என்றும் பறைசாற்றுவேன் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீரையா துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீரையா
தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவானி செல்வே தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவானி செல்வோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது இன்று அங்க மகிழ்வோம் மக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் மகிழ்வோம் மக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று ஆக மகிழ்வோம் மக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று ஆக மகிழ்வோம் மக்களிப்போம் சொல்லுமா அல்லேலூயா தோல்வி இல்லை பாடுவோம் ஆமென் அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு ஆமென் ஹல்லேலூயா நமக்கு நம் தேவன் நம் நேசர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு தோல்வியே இல்லை ஒவ்வொரு நாள் நமக்கு வெற்றி மாத்திரமே ஆமென் ஹல்லேலூயா இன்னொரு பாடலை பாடியிருக்கிறோம் கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுது பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றுட இந்த வேளையில் நம் தேவனை நோக்கி நீர் பரிசுத்தர் 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 பரலோக ராஜா என்று நாம் பாடியிருக்கிறோம் ஆமென் ஹல்லேலூயா உற்சாகமாக இந்த பாடலை பாடி நம் தேவனை துதிப்போம் கட்டி நாம் இந்த பாடலை பாடுவோம் கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே பூலோக சிருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட நீர் பாரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே நீர் பாரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே ஆலயத்திலும் முந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்கு தானே துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்கு தானே நீர் பாரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே நீர் பாரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட வானமுமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி நாங்கள் உங்கள் தேவ ஆலயம் நீர் தங்கும் துயசலம் வானமுமது சிங்காசனம்
பூமி உன்னன் பாத பணி நாங்கள் உங்கள் தேவ ஆலயம் நீர் தங்கும் தூய ஸ்தலம் சகலமும் படைத்த என் தேவா நீ நித்திய சிருஷ்டிகரே சகலமும் படைத்த என் தேவா நீர் நித்திய சிருஷ்டிகரே நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உன்ன நாமத்தை உயர்த்தட்டுமே கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட பரலோகத்தில் உமை அல்லால் யாருண்டு தேவனே பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை பரலோகத்தில் உம்மை அல்ல யாருண்டு தேவனே பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை என்றும் மூழுவாள உமக்காய் தெரிந்தெடுத்தீ என்றும் மோடுவார என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீ நீர் பாரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே நீர் பாரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றிட பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றுதே நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே தேங்க்யூ ஜீசஸ் அப்பா நீர் பரிசுத்தர் ராஜா நீர் பரிசுத்தர் இந்த வேலை அப்பா நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம் தகப்பனே நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக தேவன் எங்களுடைய பரலோக ராஜன் நீங்கள் அப்பா உம்முடைய பாதத்தை நாங்கள் பணிகிறோம் இந்த வேலையிலே அப்பா ஹாலேலூயா ஹாலேலூயா அப்பா ஒரு புது எண்ணெயால் ஒரு புது பலத்தால் எங்களை தேவன் நீங்கள் அப்பா இந்த வேலை நிரப்பும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே எங்களை நீங்கள் நிரப்பும்படியாக செபிக்கிறோம் ராஜா ஹாலேலூயா ஹாலேலூயா எல்லாம் வாய்களை விரிவாய் திறந்து கேட்போமா தேவ பிரசனத்தினாலே எங்களை நிரப்புங்க தேவ அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்புங்க எங்க பாத்திரம் வழிய தேவன் தாமே அப்பா எங்களை இந்த வேலையில நிரப்பும்படி செபிக்கிறோம் உம்முடைய பிரசனத்தை உணர்ந்து உம்மை அப்பா உணர்கிற பிள்ளைகளா இந்த வேலை உமை நோக்கி பார்க்க அப்பா உமை பரிசுத்தர் 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 என்று அப்பா கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி துதிக்கிறது போல நாங்களும் திருச்சபையாய் சேர்ந்து உம்மை துதிக்க இந்த வேலையில் எங்களை பலப்படுத்துங்க ஹாலேலூயா 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 உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே அப்பா இந்த நாளில் எங்களை நிற்க வைத்திருக்கிறே எங்களை பாட வைத்திருக்கிறீர்களே அப்பா இந்த வருடத்தை அப்பா முழுவதுமாய் காண வைத்திரே கடந்து வர கிருபை செய்தீரே உம்மை இந்த வேலை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ராஜா நாங்கள் நெருக்கத்தில் இருந்த வேலையில உம்மை நோக்கி நாங்கள் அப்பா அழைத்த எல்லா சூழலிலும் தேவன் எங்களுக்கு நல்லவராகவே இருந்த
இருந்து சர்வ வல்லவராய் இருந்து அப்பா எங்களுக்கு எல்லா உதவியும் செய்து வந்தீரே நன்றி 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 ராஜா thank you jesus உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே hallelujah நன்றி அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றியாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே சுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே தேடினதால் கண்டடைந்தேன் தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் பாடல்கள் நீந்தளித்தேன் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே புது கவியான் புது என்னையால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியான் நிரப்பினிதம் நடத்துகிறீர் நிரப்பினிதம் நடத்துகிறீர் யூதன சாலேமில் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி என கழித்தீர் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி என கழித்தீர் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே ஹல்லேலூயா ஹல்லேலூயா
நெருக்கத்தில் இருந்த வேலையிலும் கஷ்டத்தில் நாங்கள் கடந்து வந்த பாதையிலும் தகப்பனே உம்மை நோக்கி பொழுது அப்பா உம்மை நோக்கி பார்த்த பொழுதெல்லாம் தேவன் எங்களுக்கு பதிலளித்தீரே, எங்களை காத்து வந்தீரே, எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே. உம்மை இந்த வேலையில் நாங்கள் போற்றுகிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம், உமக்கே துதிகன மகிமையை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஹாலேலூயா. முடிந்தவர்கள் எழுந்து நின்று இந்த வேலை நம் தேவனை ஆராதிக்க இருக்கிறோம். நம் தேவன் நமக்கு கடந்த நாட்களில் செய்த எல்லா நன்மைகளும் நினைத்து இந்த வருடத்தின் கடைசி சில நாட்களில் அவரை துதிக்க ஆராதிக்க இந்த வேலை நாம் இங்கே நிற்கிறோம். தேவன் நம்மை பலப்படுத்தி வந்தார், தேவன் நம் தேவைகள் எல்லாம் சந்தித்து வந்தார். நமக்கு ஒரு தேவை உருவாகிறதுக்கு முன்பாகவே அவர் அதை யாவற்றையும் பார்த்து நமக்காக காரியங்களை வாய்க்க செய்தார். நமக்கு வழியை ஆயத்தப்படுத்தி நமக்கு அந்த வழியில் எந்த பிரச்சனையும் இல்லாதபடிக்கு நம் தேவன் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். அவரை இந்த வேலை நம்ம நோக்கி பார்ப்போமா, அவருக்கே மகிமை செலுத்துவோமா. அப்பாவுமே நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் தகப்பனே. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கரங்களை வச்சு சொல்லுவோமா இந்த வேலை. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. மீண்டும் ஒரு வச்சு சொல்லுமா, ஐயா வாழ்க, வாழ்க, வாழ்க தகப்பரே, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. அப்பா எளிமையான எங்களை நோக்கி எங்களுக்காக வந்தீர் ராஜா. அப்பா எங்களை தகப்பன ராஜா இந்த பாவ உலகத்திலிருந்து மீட்டுக்கொள்ள,
நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே தகப்பனே அப்பா எங்களைப் போலவே அப்பா நீங்களும் பாடு அனுபவித்தீர் ராஜா அப்பா நாங்கள் அப்பா இந்த உலகத்திலே பார்க்கிற இந்த உலகத்திலே ஃபேஸ் பண்ணுகிற எல்லா ப்ராப்ளம்ஸ் தேவன் நீங்க எங்களைப் போலவே நீங்களும் அப்பா இந்த மனுக்குலத்திலே ஒருவராய் பிறந்து எங்களுக்காக வந்தீரே ராஜா நன்றி நன்றி உம்மை இந்த வேளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா நீர் அப்பா எங்களுடைய அபிஷேக ஒளிவ மரமா இருக்கீங்க தகப்பனே அப்பா உம்முடைய சமூகத்தில் இருக்கிற நாங்கள் உம்மையே மாத்திரம் நம்பி இருக்கிறோம் தகப்பனே உம்மிலே மாத்திரம் ஒவ்வொரு நாளும் அன்பு வைக்க உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்க உம்முடைய வசனத்தை தியானிக்க அப்பா உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள தேவன் நீங்க கிருபை பாட்டுங்க இந்த ஆண்டு முழுவதுமாய் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் தினம் தினம் எங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்து வந்தீரே கிருபையாய் எங்களை நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ராஜா Thank you Jesus Hallelujah உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே Thank you Father அபிஷேக ஒலிவ மர உம்மாலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் நானும் அபிஷேக ஒலிவ மர உம்மாலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன்
Jesus, thank you, Jesus. Appa, hallelujah. Engale inda velumde karathile kodukrom thagappane. Appa, ummudi appa aalayathile nadappattu. Appa, ummudi samugathe vaalga. Appa, vaalgindra pillaigala engale maatchungiraacha. Engalle irukkukoodiya kuraivugalai devan neenga neekkumbadai chebikrom. Ummai inda ulagam engum kondu seligira pillaigalai. Umakku kani thirugira appa maramai. Umakku palan kodukira pillaigalai naangal irukka. எங்களை நடத்துங்க ராஜா ஹalleluya உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே இந்த நாட்களிலே உம்முடைய பிறப்பு நற்செய்தியும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்தை நாங்கள் அநேகருக்கு சொல்ல உம்முடைய வசனம் தான் எங்களுக்கு பசியாற்றும் உணவு என்றும் அப்பா உம்மை தேடுகிற அப்பா நாங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் வெட்கப்படுதல் என்று அப்பா எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எங்களை கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த நாட்களிலே தேவனை நடத்தும்படி செபிக்கிறோம் 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 ராஜா Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ப்ரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர் இந்த உலகத்தில் பிறந்தார் என்பது நிச்சயமாக உண்மை. அவர் பிறக்காவிட்டால் கல்வாரி சிலுவைக்கு போயிருக்க முடியாது, நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்திருக்காது. ஆனால் அது இன்று தானா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஒதுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து பிறந்ததை நாம் கொண்டாட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே ஆண்டவர் பிறந்ததையும் நாம் கொண்டாட வேண்டும். கர்த்தருக்கு நமக்கு உதவி செய்வாராக. ப்ரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், நாட்களை விசேஷிக்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், விசேஷிக்காதவனும் கர்த்தருக்கென்றே விசேஷிக்காமல் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு நாள் இன்னொரு நாளில் பெருசு கிடையாது. கர்த்தர் கொடுத்த எல்லா நாளும் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இது பாடணும் இல்லையா? எல்லா நாளும் நமக்கு வெற்றி தான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், வெற்றியின் தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு சில அறிவிப்புகளை மாற்றம் சொல்லிட்டு நான் ஸ்ருதிகிட்ட கொடுக்க விரும்புகிறேன். சில ஃபேமிலியாக பாடுறது குறித்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் அநேகர் வந்து கொண்டே இருக்கிறார்கள், இன்னும் அநேகர் வரவில்லை. யூஸ்ஃபுல் டைம் தான் நம்ம டைம்,
ரொம்ப ஏர்லி மார்னிங் வச்சா நீங்கள் வர முடியாதுங்கிறதுனால தான் எப்பவும் போல் 9:30 to 11:30 நம்ம பிளான் பண்ணோம். ப்ரைஸ் எல்லாம் ஆனால் இன்னும் எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே ஆரம்பிப்போம். கத்தர் நல்லவ. 21 + 40 = 61 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அண்ட் 24 hours செயின் ப்ரேயர் நேற்றோடு முடிந்தது. ஆமேன். அதாவது அள்ளியோ சொல்லுவோமா, அதுக்காக அதோட முடிஞ்சிச்சு, நீ ஜெபம் பண்ண வேணான்ட்டு இருக்கக்கூடாது. இன்னும் தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணணும். நமக்கு வந்து 100 days 100 days அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே போகணும். 100 குடும்பங்களுக்காக கடந்த 6 மாதங்களாக ஜெபித்தோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கிட்டத்தட்ட 20 குடும்பங்களுக்கு மேலாக கர்த்தர் நம் சபையோடு இணைத்திருக்கிறார். ஒரு அள்ளியாக சொல்லுவோமா, 5 குடும்பங்கள் சபைக்கு வரமாறி இணைத்திருக்கிறார். 15 குடும்பங்கள் ஆன்லைனில் பார்க்குறதுக்கு இணைத்திருக்கிறார். ஆமேன். சத்தமாக தான் சொல்லுவோமே, கர்த்தர் நல்லவ. அதாவது பெராட்டோ பிரின்சிபல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது மேனேஜ்மெண்ட்டில், 80-20 அப்படின்னு. பெரோட்டா, நாட் பராட்டா, பெரோட்டா. வில்ஃபர்ட் பெரோட்டா அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சது, சோசியல் சயின்டிஸ்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 80-20 அப்படின்னு ஒரு கான்செப்ட். 100 பேர் இருக்காங்கன்னா, ஒரு பிக்னிக் 100 பேர் போனாங்கன்னா, அந்த 20 பேர் என்ன செய்வாங்கன்னா இன்வால்வ்டாக இருப்பாங்க. அந்த 20 பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த 100 பேருக்குரிய சாப்பாடையும் சாப்பிடுவாங்க. இப்படி நிறையா காரியங்கள் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சபையில் 100 பேர் இருக்காங்கன்னா 20 பேர் தான் என்ன செய்வாங்க, இயங்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் யோசித்து பார்த்தேன், இப்படியே உட்காந்துக்கிட்டு, கடந்த நாட்களிலே நம்ம ஜெபித்தோம். 100 குடும்பங்களை கவுன்சிலிங் மூலமாக நிறையா குடும்பங்களை இணைத்திருக்கிறார். அது 80-20 பிரின்சிபலில் தான் இருக்குது. 100 பேருக்கு ஜெபித்தோம், 20 பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ 100 பேர் வரணும்னா இனிமேல் 500 பேருக்கு ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு அழியாக சொல்லுவோமா, நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புரியுதா? கத்தருக்கு ஸ்தோத்திரம். 500 பேருக்கு ஜெபித்தா 100 பேர் வருவாங்க, அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது 500 பேருக்கு ஜெபிக்க இருக்கிறோம். அல்லேலூயா, சத்தம் கம்மியாக வருது. ஸோ நியூ இயர்லேருந்து 500 பேருக்கு ஜெபம் பண்ண போகிறோம். ஏன்னா 100 பேருக்கு ஜெபம் பண்ணால் 20 பேர் வந்தாங்க. அப்போ 500 பேருக்கு ஜெபம் பண்ணால் 100 பேர் வருவாங்க, சொல்ல முடியாது. இன்றைக்கி ஈவினிங் இன்னும் நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி ஈவினிங் நிறைய பேர் வந்து என்ன செய்யலாம், சந்திக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆமேன். சில குடும்பங்கள் இன்றைக்கும் இணைக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமேன். மனிதனால் கூடாத தான் தேவனால் எல்லாம் கூடும். இன்னும் சொல்லப்போனால், காலையில் நான் இருந்த நிலைமையில் உங்கள் முன்னால் நிற்பனாங்கிற டவுட்டாக இருந்துச்சு, ஆனாலும் கர்த்தர் பலப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமாய் சொல்லுவோமா. தேவன் நல்லவர், அவர் எப்பொழுதும் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். கவுன்சிலிங் மினிஸ்ட்ரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மத்தில் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்று விசேஷமாக, இன்று மாலை 6:30 அளவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன், R2 பேங்க்வெட் ஹால், இந்த ரேடியன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, நம்ம சர்ச்சிலேருந்து பக்கம்தான், அங்கே வைத்து நடக்க இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் நிறைய பேரை கூட்டிகிட்டு வரணும், அதான் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே நீங்கள் ஜெபித்து இந்த இன்விடேஷன் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருப்பீங்க. இன்னும் கூட ஒரு 200 இன்விடேஷனுக்கு மேலே இருக்கீங்க. சர்வீஸ் முடிஞ்சோடனே தயவுசெய்து அதை எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கர்த்தர் நல்லவர். சிஸ்டர் ரேச்சல் அனிதா அவர்கள் வில்லேஜ் ஃபுல் காஸ்பல் மினிஸ்ட்ரி, அவர்கள் மத்தியில் வந்து ஒர்ஷிப் நடத்த இருக்கிறார்கள், கர்த்தருடைய செய்தியை கொடுக்க இருக்கிறார்கள். பிரதர் ராஜேஷ் அவர்கள் மியூசிக் அந்த இதை பொறுப்படுத்திக் கொள்கிறார்கள். நம் சபையிலிருந்து சில கிறிஸ்மஸ் சிறப்பு நிகழ்ச்சிகள், நடனம், நாடகம், குழுப்பாடல், சிறுவர் வசன பகுதி இதெல்லாம் இருக்குது. இப்போ இப்போ சர்வீஸ் முடிஞ்ச உடனே அது கொஞ்சம் உட்கார்ந்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ப்ரைஸ்லாம் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கர்த்தர் நல்லவர். அந்த இன்று மாலையில் நம்ம அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நமக்கு டின்னர் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லோரும் அதை அதை வைத்து நீங்கள் இருந்து சாப்பிட்டு போகணும். வரவங்கள்கிட்டையும் சொல்லுங்கள், அநேரே அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் நல்லவர். மூலமாக தேவ நாமம் மகிமைப்படுவதாக. அந்த தேவைகள்லாம் சந்திக்கப்பட ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மத்தில் பெரிய காரியங்களை செய்வாராக. ப்ரைஸலா ஸ்ருதி. ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லா வருடமும் செய்கிறது போல இந்த ஆண்டும் கிறிஸ்மஸ் ஆராதனை முன்னிட்டு நம்ம ஒவ்வொரு குடும்பமாய் முன்பதாக வந்து பாட இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு குடும்பமாய் நீங்கள் ஒரு பாட்டு செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். அதனால் நீங்கள் வந்துட்டு முன்னாடி வந்து பாட முடியாது கேட்குறோம். முதலாவது டேவிட் ராஜசேகர் அங்கிள் ஃபேமிலி வரீங்களா?
சரி கத்த நல்லவ இன்னும் அநேகர் வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆயத்தமாகாமலும் இருக்கிறோம் ஆகவே நீங்கள் ஆயத்தமாகுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கர்த்தருடைய செய்திக்கு பிறகு நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த பாடல் மற்ற காரியங்களை நாம் பார்ப்போம் தேவ நாமம் மகிமை அடைவதாக டைரக்டாக கர்த்தருடைய செய்திக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா மற்ற காரியங்களை நாம் செய்வோம் கிறிஸ்துமஸ் செய்தி எல்லா செய்தியும் ரொம்ப முக்கியமானது தான் ஆனால் ஆண்டவர் இன்று கொடுத்த செய்தி எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் பிரயோஜனமாக இருந்தது அதே தான் நான் இப்போ உங்களிடத்தில் பேச இருக்கின்றேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவநாமம் மகிமையடைவதாக லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 1:13-14 வாசிக்குமாறு கேட்கிறேன் லூக் சாப்டர் 1:13-14 Luke chapter 13 and 14. Luke chapter 1:13-14. தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அவன் பிறப்பின் நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள் ஆமென் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கங்க பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அதான் இன்றைய கிறிஸ்துமஸ் செய்தி நமக்கு அல்லேலூயா ஆண்டவரே கிறிஸ்மஸ் செய்தி என்ன கொடுக்கணும்னு உட்காந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன் யோசித்து கொண்டிருந்தேன் இன்ஃபேக்ட் ஐ வாஸ் நாட் வெல் கொஞ்சம் பலவீனமாகவும் இருந்தேன் ஆனாலும் கர்த்தர் பலப்படுத்தினார் தேவநாம மகிமையடைவதாக என்ன ஆண்டவரே பேசுகிறது அப்படின்னு அப்போ கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்தார் பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்முடைய வேண்டுதல் கேட்கப்பட வேண்டும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திற்கு வந்ததே நமக்கு அற்புதம் செய்வதற்கு தான் நம்மை ரட்சிப்பது மட்டுமல்ல நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பது மட்டுமல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நம்மை நடத்துவதற்காகத்தான் வேதத்திலே வாசித்தோம் என்று சொன்னால் பயப்படாதே என்று சொல்வது மட்டும் ஒரு 365 முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் நான் இன்னும் எண்ணி பார்க்கல நீங்கள் யாராவது எண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த லைட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் 365 முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் ஹல்லேலூயா பயப்படாதே நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் உண்டு வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் அதனால தான் கர்த்தர் நம்மளை பார்த்து பயப்படாதேங்கிறார் அந்த தூதர்கள் வந்து சொன்னபோதும் கூட நம்ம பார்க்க முடியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 10:2 லூக்கா 2:10 தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் பயப்படாதிருங்கள் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அல்லேலூயா கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்திற்கும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது என்று சொன்னால் அது நற்செய்தி அந்த நற்செய்தி என்ன என்று சொன்னால் அது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அல்லேலூயா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இதயத்திலே வந்தார் என்று சொன்னால் அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை ஆமேன் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் நாம் கடந்து வரலாம் ஒடுக்கப்பட்ட நிலையில் கைவிடப்பட்ட நிலையில் மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்படாத நிலையில் நாம் சில நேரங்களிலே காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு பயப்படாத உன்னோட வேண்டுதல் கேட்கப்பட்டது உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும் டு நாட் பி அஃப்ரைட் ஃபார் யுவர் ப்ரேயர் இஸ் ஹியர்ட் and you will have joy and gladness hallelujah nothing more nothing less the joy and gladness andavar nama kuda irundar nu sonna katta nama kuda irundar nu sonna namak andha sandosham kandipa irukum andha magalchiye kandipa irukum ana sila nerangala namakkulla oru kelvi varum kattarinodu irukkirara kidiyon ketadhu pol andavare neer engalodu irundal engalukku yen idu pondralla nadakkudhu andha christmas naatkalil kuda நாம் வந்து நம்மளே தவிச்சிட்டு சில கேள்விகளை கேட்குறது உண்டு ஆண்டவரே நீர் எங்கூட தான் இருக்கிறீரா ஏன் இப்படி நடக்குது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாதே நீ என்ன கேட்குறியோ அது உனக்கு கொடுக்கப்படும்
நீ கேட்கிறது உனக்கு கொடுக்கப்படும். அதான் ஆண்டவர் நீ கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் கேட்பதை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய நாமத்திலே கேட்க வேண்டும். நீங்கள் என் நாமத்திலே கேளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். என் நாமத்திலே கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்திலே கேட்கணும். இதை கேட்குறதுக்கு என்ன தேவைன்னா, நமக்கு விசுவாசம் தேவை, வேற ஒன்றும் இல்லை. கேட்குறதுக்கு என்ன தேவைன்னா, பெரிய செய்தி கிடையாது, சின்ன செய்தி தான். ஐ டோன்ட் நோ ஹவு லாங் இட்ஸ் கோயிங் டு பி ஹேப்பன், 20 மினிட்ஸ் or 30 மினிட்ஸ் நினைக்கிறேன். அதுக்கு மேலே ஆண்டவர் நடத்தினாரு, அதுக்கு நான் பொறுப்பில்லை. அல்லேலூயா. சத்தமே வர மாட்டேங்குது. கர்த்தர் நல்லவர். சில நேரங்களில் ஆண்டவர் சில காரியங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் சொல்லுவார் பேசுன்னு. ஆனாலும் 45 மினிட்ஸ்க்கு மேலே போகாதுன்னு விசுவாசிக்கிறேன். ஆமென். ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சத்தமாக சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் என்னுடைய த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது, மன்னித்து கொள்ளுங்கள். ஒரே முறையாக மன்னிப்பு கேட்டு விடுகிறேன். அடிக்கடி மன்னிப்பு கேட்காம ஸ்தோத்திரம். தேவன் நல்லவ. இந்த மைக் வேறு யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். சரி. அதாவது நம்ம வந்து இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருந்தபோது ஆண்டவர் கூட பேசுனது, ஆண்டவரே வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு சந்தோஷ மகிழ்ச்சி உண்டாக்கும் சொன்னீங்க ஆண்டவரே, ஆனால் சில சூழ்நிலைகள் அது நடக்காத மாதிரி இருக்கே, ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், மகனே அதுக்கெல்லாம் காரணம் விசுவாசம்தான். என்ன காரணம்? விசுவாசம். கர்த்தர் என் கூட பேசுனது, நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன். விசுவாசம் தான் நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாமே விசுவாச குறைவு தான். விசுவாச குறைவு, அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. சத்தமே வர மாட்டேங்குது. ஏங்க நான் பேசுறது புரியுதா? எனக்கே டவுட் ஆயிடுது. விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நம்ம விசுவாசிக்காமல் இருக்கிற காரணம் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய திங்கிங், நம்முடைய தாட் ப்ராசஸ் கத்தரோட தாட் ப்ராசஸோடு நம்ம இணைக்கப்படணும். கத்தரோட தாட் ப்ராசஸோடு இணைக்கப்படும் பொழுது தான் நம்ம விசுவாசிக்க முடியும், இல்லைன்னா விசுவாசிக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் நிறையா காரியங்கள் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? விசுவாச குறைவு தான். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஒரு கதை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். மழை வேணும்னு ஜெபம் பண்ணாங்களாம் 3 நாள். மழை வேணும்னு ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு சின்ன பொண்ணு மட்டும், குழந்தை மட்டும் கொடை எடுத்துகிட்டு வந்துச்சான். கத்தர் எப்படியும் மழையை வர வச்சிருவார், திரும்பி வரும்போது மழை வரும் அப்படின்ட்டுன்னு. ஆனால் மற்றவங்கள்லாம் கையை வீசிட்டு தான் வந்திருக்கிறாங்க. அதுதான் விசுவாசம். அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்னா, இது எப்படி நடக்கும், எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு பண்ணுறதுங்கிறது விசுவாசம் அல்ல. விசுவாசியுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆரம்பிக்க சொல்கிறாரா, ஆண்டவர் செய்ய சொல்கிறாரா, அதை கர்த்தர் நடத்தி கொடுப்பார். ஏன்னா நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. இதில் ரெண்டு காரியங்களே கர்த்தர் என்கிட்ட இன்றைக்கி சொல்லி கொடுத்தாரு. அதுதான் நான் உங்கள்கிட்டையும் சொல்ல விரும்புகிறேன். தேவ நாம மகிமையடைவதாக. நல்லா கவனிங்க. ரெண்டு காரியங்கள். ஒன்று, அவர் நம்மை தொடுவது. இன்னொன்று, நாம் அவரை தொடுவது. நம் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய விசுவாசம் வளர வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தோடு அவரிடத்தில் வர வேண்டும். ஒன்று, அவர் நம்மளை தொடணும், இல்லை நம்ம அவரை தொடணும். என்னங்க இவ்வளோதான் சொல்லிட்டு இருக்கிறேன், யாரும் ஒரு அல்லேலூயா கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க? டல்லா. அல்லேலூயா. சொல்லப்போனால் நான் தான் டல்லாக இருக்குன்னு, நானே உற்சாகமாக இருக்கிறேன். நிறைய டேப்லெட்ஸ் போட்டேன், ஸ்தோத்திரம், கோல்டு காஃபுன்னு. அல்லேலூயா. ஒன்று, நம்ம அவரை தொடணும், இல்லை அவர் நம்மளை தொடணும். அவர் தொட்டதுனால தான் நான் உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கிறேன். நான் அவரை தொட்டதுனால தான் உங்கள் முன்னாடி நான் நின்றுட்டுருக்கிறேன், ஸ்தோத்திரம். பிகாஸ் டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டார், உள்ளே ஃபுல்லாக எல்லாம் ஏகப்பட்ட கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டாருக்கும் ரொம்ப பயம், நான் எங்கேயா வெளியூர் போனேன்னா ஏதாவது ஆயிருமா அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒன்றும் ஆகாது. அல்லேலூயா. அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. நம்ம தலையில் இருக்கிற முடியெல்லாம் என்ன பட்டிருக்குது, அது என் தலையில் கேட்கவே வேண்டாம், ஈஸியாக என்ன பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் தலையில தான், மார்ஷல் தலை, ஆமாம், ஆண்டனி தலையில், டேனியல் தலையில் நிறைய முடி இருக்குது, அதுவே என்ன பட்டிருக்கு. அப்போ என்னதெல்லாம் கேட்கவே வேண்டாம், நல்லா என்ன பட்டிருக்கு, ஸ்தோத்திரம். அதனால் அவர் சித்தம் இல்லாமல் நமக்கு எதுவும் நடக்காது. பழைய சொல்லுவோமே, அதனால் பயப்படாதீங்க. என்னடா இது நல்ல நாள் அதுவுமே இப்படி சொல்கிறேன்னா, இந்த சூழ்நிலை தான் நம்ம அறியா அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன ஆண்டவரே என்று சொல்லி, ஒரு வேளை இங்கே இருக்கிறவங்களா இருக்கலாம், ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கவங்களா இருக்கலாம். ஏன்னா ஒரு இது இல்லாமல் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்க மாட்டார்.
எப்பொழுதுமே ஆண்டவர் என்ன செய்கிறாரோ ஊழியக்காரர்களை ஒரு வழியில் நடத்தி கொண்டு போய் வார்த்தைகளை கொடுத்து அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இருக்கிற மாதிரி செய்கிறார், அவங்களுக்கும் பிரயோஜனம் இருக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஆமென். அல்லேலூயா. இங்கே நன்றாக கவனியுங்கள், ஒன்று நம்ம அவரை தொடணும் இல்லை அவர் நம்மளை தொடணும். அது எதனால் நடக்கணும்? விசுவாசத்தினால தான் நடக்கும். லூக்கா 5:12-13 வாசிங்க. லூக்கா 5:12-13. பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆண்டவர் குஷ்டரோகியை சுத்தமாக்குறார். அவரை அவனுக்கு அவர் தன் கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். ஹலேலூயா. சத்தமாய் சொல்லாமா? அவருக்கு சித்தம் உண்டு, நாம் சுத்தமாக வேண்டும் என்று சொல்லி. நாம் ஆனால் என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்தில் வர வேண்டும். அவன் வந்து கேட்குறான் பாருங்க, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்புறம் ஆண்ட இடத்துல வரும்போது விசுவாசத்தோடு கேட்கணும், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சுத்தம் ரொம்ப ரொம்ப தேவை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். குஷ்டரோகம் பிடிச்சவனாக இருந்துட்டு இருக்கக் கூடாது. குஷ்டரோகத்திலே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், குஷ்டரோகம் நல்லானதுக்கப்புறமும் அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே அவர் பந்தி இருந்தபோது அப்படின்னு இதே மார்க்கில் நம்ம வாசிக்கிறோம். 16 நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். சுத்தமாக வேண்டும். குஷ்டரோகியை பார்த்துருக்கீங்களா? லெப்ரஸி இப்போ அதிகமாக இல்லை, எராடிகேட் பண்ணியாச்சுன்னு சொல்கிறாங்க. லெப்ரஸி எராடிகேட் பண்ணியாச்சுன்னு இல்லைங்களா? நோஸ் இருக்காங்க, கேட்டால் தெரியும். ஸ்தோத்திரம். அப்படிதானா? சரி. நான் வந்து சைக்காலஜிஸ்ட்டு, மெடிக்கல் டாக்டர் இல்லை, அவங்கள தான் கேட்கணும். ஆனால் லெப்ரஸி என்ன பண்ணுவாங்க? சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. லெப்ரஸி சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். இதை பற்றி ஒரு கதையும் கூட உண்டு. ஃபஸ்ட்டு ராஜாமணி அவங்க ஃபேமிலி கேம்ப்லாம் எடுக்கும்போது அழகாக அதை சொல்லுவார். அது ஞாபகம் வரதுனால நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ நாம மகிமையடைவதாக. ஒரு பையன் வந்து கேட்டான் நாம் அவர்கிட்ட, பாஸ்டர், எனக்கு நல்ல ஒரு அழகான பொண்ணு வேணும் அப்படின்ட்டுன்னு. இவன் வந்து ரொம்ப கண்ணங்கரே இருந்திருக்கிறான், இவன் வந்து ரொம்ப கருப்பாக இதாக இருந்திருக்கிறான், ரொம்ப கேட்டிருக்கிறான், ரொம்ப அழகான பொண்ணு வேணும். எப்படிப்பா அழகான பொண்ணு? சுண்டுனா ரத்தம் வர மாதிரி அழகாக வேணும்னு. உடனே அவர் சொன்னார், சுண்டுனா ரத்தம் வர்றது குஷ்டரோகி தான். சில சகோதரர்கள் அப்படி தான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. கத்தர் சொல்கிற பொண்ணை, கத்தர் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. அல்லேலூயா. ரொம்பவும் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் அது வம்பாக போய் முடிஞ்சிடும். அப்படியே ஆண்டவர் பேசுகிறாரு. கத்தர் நல்லவர். எப்பொழுதுமே இங்கே நின்று ஆண்டவர் பேசுகிற தேவனாக இருக்கிறான்னு அதை விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போது இங்கே அவன் சொல்கிறான், உமக்கு சித்தம் உண்டு, என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு. இது ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை கேட்கணும், உமக்கு சித்தமானால். இன்றைக்கி ஆக்சுவலாக வேறு யாரையாவது மெசேஜ் கொடுக்க சொல்லாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நண்பர்கள் அழைத்தால் கண்டிப்பாக வந்துடுவாங்க, தேர் இஸ் நோ டவுட். காலையில் வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், மகனே, இந்த விசுவாசத்தை குறித்து நீ தியானம் பண்ணியிருக்கிற, உனக்குள்ளே விசுவாசம் இல்லையே. அப்புறம் தான் ஒரு உற்சாகம் வந்துச்சு, உங்கள் முன்னாடி தைரியமாக நின்றுட்டு. அல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. அப்போ அவர் நம்மை தொட வேண்டும். இயேசு நம்மை தொட்டால் நாம் சுத்தமாவோம். ஆவிக்குரிய சுத்தம், சரீர சுத்தம், வாழ்க்கையில் சுத்தம், இதுதான் தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சுத்தம் இருக்க வேண்டும், மனிதர்களுக்காக அல்ல. இதில் என்ன பிரிய என்னன்னா, நம்ம நல்லா சுத்தமாக இருக்கும்போது தான் மற்றவங்களுக்கு அசிங்கமாக தெரியும். கம்யூனிகேட் பண்ணணும். இந்த 4 நான் கற்றுக்கிட்டது, 2 நான் கற்றுக்கிட்டது தான், நான் சுத்தமாக இருக்கேன் சுத்தமாக இருக்கேங்கிறதையும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. இல்லைன்னா அதுவும் பிரச்சனையாக தான் மாறுது. கத்தர் நல்லவர். ஒரு அழிலையாக சொல்லுவோமா? தேவ நல்லவர். ஓப்பனஸ். சரி, இன்னொரு இடத்துல நாம் பார்க்குறோம். மார்க் 5:28 வாசிங்க. மார்க் 5:28-29. ஜனக்கூட்டத்துக்குள்ளேயே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உத்திரத்தின் ஊரல் நின்று போயிற்று. உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஆமென். இங்கே நாம் பார்க்கிறோம்,
பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரியை குறித்து 25 வசனத்திலிருந்து நீங்கள் 34 வரைக்கும் குறித்து கொள்ளுங்கள். நான் அதிலிருந்து ஒரு சில பகுதியை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்தது தான், ஆனால் த ஃபெய்த் 6வது அதிகாரமே த சாப்டர் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லக்கூடியது. ப்ரைஸ் லார்ட். இதெல்லாம் நீங்கள் தியானிக்கணும். மார்க் 6வது அதிகாரம் த சாப்டர் ஆஃப் ஃபெய்த். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயருக்கு வந்தீங்கன்னா தெரியும், நாங்கள் இதெல்லாம் தியானிக்கிறோம் அடிக்கடி. நான் அதை ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. நைட்டில் வந்து 9 to 10 வர முடியாதவங்க காலையில் வந்துடுங்க. ஸ்தோத்திரம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள இந்த ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால், அல்லேலூயா. ஒன்று அவர் நம்ம தொடணும், இல்லைனா நாம் அவரை தொடணும். ஒரு வயலாக சொல்லுவோமா, இந்த சகோதரிக்குள்ள விசுவாசம் பார்த்தீங்களா, எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் இருக்கும்போதே வந்துட்டால் நல்லது, அதெல்லாம் மிச்சமாயிரும். அல்லேலூயா. இந்த ஆஸ்தியெல்லாம் விற்காமல் நேராக ஆண்டுகிட்டு வந்திருந்தா அந்த ஆஸ்தியும் இருக்கும், கத்திரக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும், அந்த அம்மாவுக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும். எல்லாம் போனதுக்கப்புறம் வந்துட்டு ஆண்டவரே ஆண்டவரேனோட எல்லாம் இருக்கும்பொழுதே அவரை தேடுவது நல்லது. வழியாக சொல்லுவோமா, கத்திரக்கு ஸ்தோத்திரம். இங்கே நான் பார்க்கிறோம் அவள் அவருடைய விசுவாசம், அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுஸ்தமாவேன். அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன். வாட் அ கைண்ட் ஆஃப் ஃபெய்த். ப்ரைஸ் லார், ஹல்லேலூயா. நத்திங் மோர் நத்திங் லெஸ் தட் ஃபெய்த். God is ready to heal me when I touch him. So what we should do? We should touch him. ஆண்டவரை நாம் தொட வேண்டும். ஜனக்கூட்டம் நிறையா இருக்கும், அதட்டுவாங்க. முன்னாடி போகிறவங்க பின்னாடி போகிறவங்களாம் அதட்டுவாங்க, தொடுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா அப்படி தான் இந்த காலத்தில் போயிட்டுருக்கு. இயேசுக்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும், அவர் வந்து தொடணும். அந்த ஜனக்கூட்டத்தில் அவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்தில் முண்டி அடித்து உள்ளே பூந்து வந்து தொட்டான். தொட்ட உடனே சுஸ்தமாச்சு. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டா. அப்படி ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கணும், அதுதான் நம்முடைய விசுவாசம். அல்லேலூயா. தொடணும், என் தொட்டது யார், அவரை தொட வேண்டும் என்று சொன்னால் நெருங்கணும், அவர் பக்கத்தில் நெருங்கணும். கூட்டம் இருக்கும். இந்த கூட்டம் எப்படி படித்து தெரியுங்களா, நமக்கு இருக்கிற பிரச்சனைகள். இந்த கூட்டம் எப்படிப்பட்ட தெரியுங்களா, நமக்கு இருக்கிற டிஸ்கரேஜ்மெண்ட். இந்த கூட்டம் எப்படிப்பட்டது தெரியுங்களா, நம்ம முன்னேற விடாமல் தடுக்கக்கூடியது. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் நமக்கு கொடுத்த அழைப்பில் நான் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரை தொட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு மெசேஜே ரெண்டே ரெண்டு காரியங்கள் தான், ரெண்டே ரெண்டு குறிப்பு தான். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று, அவர் நம்மளை தொடணும், இல்லைனா நாம் அவரை தொடணும். உரையிலே சொல்லுவோமா, இந்த ரெண்டில் தான் வாழ்க்கை அடங்கியிருக்கு. எப்படி நம்ம அவரை தொட முடியும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், போகணும், தொடணும். இந்த ரெண்டு பேருமே அதான் செஞ்சாங்க. இந்த குஷ்டரோகியும் சரி, அந்த பெரும்பாடுள்ள இந்த ஸ்திரீயும் சரி, அந்த ஸ்திரீ அவங்களும் சரி, ரெண்டு பேருமே பண்ணது என்ன அப்படின்னு சொன்னால், அவரை தொட்டார்கள். அவர் தொட்டார், அவரை தொட்டார்கள். ஆனால் நமக்கு சோர்வு வரும், தொட முடியாமல் இருப்பதற்கு சோர்வு வரும். இந்த சோர்வுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவரை தொட முடியாத சூழ்நிலைகள் நமக்கு வரும், நல்லா கவனிங்க. ஆண்டவரோடு நெருங்கி பழக முடியாத சூழ்நிலை வரும், அவரோடு ஜெபத்தில் இருக்க முடியாத சூழ்நிலை வரும். நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம், மற்ற எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்கும், அவரை தொடறதுக்கு மட்டும் நேரம் இருக்காது. அவரை தொடறதுனா எப்படி, ஜெபத்தில் அவர்கிட்ட வரது. அவர் நம்மளை தொடறதுனா எப்படி, ஜெபத்தில் நம்ம அவர்கிட்ட வரது. ரெண்டுமே தேவை. ஜெபம் பண்ணாமல் அவர் நம்மளை வந்து தொடமாட்டார். அவரோட பேசாமல் நமக்கு காரியம் நடக்காது. நான் பிஸி, எல்லா காரியத்திலையும் பிஸியாக இருக்கிறேன், ஆனால் ஜெபமே இல்லை, நோ யூஸ். அதிகமாக ஜெபிக்க வேண்டும், அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஜெபித்த மனிதன், அந்த ஜெபித்த மனிதனுக்கே ஒரு சோர்வு. யாக்கோப்பு நம்ம வாசித்து பார்க்கலாம். யாக்கோப்பு 5வது அதிகாரம் 8 வாசியுங்கள். யாக்கோப்பு 5வது அதிகாரம் 17-18 வாசிங்க.
மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அல்லேலூயா. ஒன்னு ராஜாக்கள் 17:1 நாம் இதை வாசிக்கலாம். ஒன்னு ராஜாக்கள் 17:1 First Kings chapter 17 verses 1. ஒன்னு ராஜாக்கள் 17:1 கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியானு ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் ஒரு அலையா சொல்லுவோமா? கர்த்தருக்கு முன்பாக அந்த குஸ்துரோகி நின்றான். கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரிடத்தில் தொட வேண்டும் என்று சொல்லி அந்த பெரும்பாடல் அந்த ஸ்திரீ வந்தார். இங்கே எலியாவும் சொல்கிறோம், எலியாவையும் பார்க்குறோம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், நாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று பழகிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வந்துடுங்க. நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படும். அவன் பாடுள்ளவன், நம்மை போல பாடுள்ளவன். எப்படிப்பட்ட பாடுள்ளவன் தெரியுங்களா? அவனை குறித்து சொல்லும்போது சீக்கிரமாக சோர்ந்து போயிடுவான். ஊழியக்காரர்களுக்கு பிரச்சனையே அதுதான். யாராவது ஏதாவது சொல்லிட்டால் ஒரு சோர்வு வந்துடும். விசுவாசத்துக்கு ரெடியாக இருப்பான். யாரை கொண்டு வேணாலும் ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகளுக்கு சோர்வை கொண்டு வருவான். ஒளிக்காரர்களுக்கும் சோர்வு கொண்டு வருவான், விசுவாசிகளுக்கும் சோர்வு கொண்டு வருவான். இந்த நாட்களில் பாருங்கள், சில பேர் நல்லா நாளை விசேஷித்து, நாமளும் கூட தான் இன்றைக்கி ஈவினிங்லாம் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்குறோம். சில பேர் என்னங்கிறாங்க, இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறாங்க. எப்பா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தா, அதை கொண்டாடுறது நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் கொண்டாடணும். விசேஷமாக இன்றைக்கி கொண்டாடுறதுனால தப்பு இல்லை. அல்லேலூயா. சத்தமே வர மாட்டேங்குது. கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த சோர்வு வரும், ஏதாவது ஒரு விதத்தில் சோர்வு வரும். இங்கே எலியாவுக்கு ஒரு சோர்வு வந்துச்சு. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19:5 வாசிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும், பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யெசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதேயாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். ஆமேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, எலியாவுக்குள்ள ஒரு சோறு. பாகால் எல்லாரையும் கொன்று போட்டான். கர்த்தரே தெய்வன் என்று சொல்லி வானத்திலிருந்து அக்னியை வர வைத்தான். கர்த்தர் நாமத்தில் அற்புதங்களை செய்தான். அதுக்கு முன்பு நம்ம வாசித்தோம், என்னுடைய வார்த்தையின்படியே என்று சொல்லி அவன் வார்த்தையின்படியே என்ன செய்தது? மழை வராமல் இருந்துச்சு. இது எல்லாமே பண்ண எலியாவுக்கு இப்போ ஒரு சோர்வு. இந்த சோர்வு யாருனால வந்தது? யெசபேல் மூலமாக வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் போய் என்ன சொல்கிறான்? போத ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் என்று சொல்லி அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டார். அதான் சொல்ல வர ஒன்றும் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். அந்த ஜபத்தையும் கர்த்தர் கேட்டார். ஆனால் அது மாதிரி ஜெபம் பண்ணிடக்கூடாது. இந்த சோர்வு வரும்பொழுது, சரிப்பா நீ வந்துடு, எங்கிட்ட வந்துடு. அவனுக்கு இங்கே இருக்கிறத விட ஆண்டர்கிட்ட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் இல்லையா? முடிவு பண்ணான். சரி, எங்கிட்ட வந்துடு. நீ என்ன பண்ணு? சில காரியங்களை ஒழுங்குபடுத்திட்டு எங்கிட்ட வந்துடு. உன்னுடைய ஸ்தானத்தில் எலிசாவை நீ என்ன செய்ய, நீ அவனை எலிசாவை நீ உன் ஸ்தானத்தில் நியமிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஒளிராஜாக்களின் புஸ்தகம் 19:19 நமக்கு நேரம் இல்லாதனால நான் அதை சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஒன்று ராஜாக்கள் 19. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏற்பூட்டி உழுது சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12 ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். பாருங்க, நியமிச்சிட்டான், எலிசாவை நியமிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு 19:15 நீ தமஸ்குவின் வழியாக வனாந்திரத்துக்கு திரும்பி போய்
ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாக யெகோவை இஸ்ரேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகோலா உடனான சாப்பாத்தின் குமாரனாக எலிசாவின் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவன் யெகோ கொன்று போடுவான், யெகோவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். இவன் நினச்சிட்டா தான் ஒருத்தந்தான் அப்படின்னு, அதான் சோர்வு. நான் ஒருத்தந்தான் உனக்கு வைராக்கியமாக இருந்தேன், இல்லை நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹலேலூயா. இந்த மூணு காரியத்தில் எலியா மூணும் செய்யலை. நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். எலிசாவை மட்டும் அபிஷேகம் பண்ணான், எலிசா தான் மீதி ரெண்டு காரியத்தையும் பண்ணார். அந்த எலிசா எப்படி பண்ணார் தெரியுங்களா? இதே எலியாவின் வார்த்தையை சொல்லி அவன் ஜெபிப்பதை பார்க்கிறோம். எலிசா கத்திற்கு ஸ்தோத்திரம். அதை நாம் வாசிக்க முடியும். ரெண்டு ராஜாக்கின் புஸ்தகம் 2:14 வாசிங்க. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். ஆமென். இங்கே பார்க்கிறோம் 2:11 நீங்க வாசி பார்க்கலாம். ரெண்டு பேரும் அந்த பக்கம் போறாங்க, அக்கறைக்கு போறாங்க, யோதானுக்கு அக்கறை போறாங்க. போன ரதம் வருது, எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அதை எலிசா பார்க்கிறான். பார்த்துட்டு இப்போ இந்த இக்கரைக்கு வரணும், சால்வை மேலே விழுகுது. சால்வை எடுத்துகிட்டு யோதான் கரையில் நின்று எலியாவின் மேலேருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். அல்லேலூயா. விசுவாசம் இதுதான். எலியா போது ஆண்டவரே எடுத்துக்கோன்னு சொன்னான். ஆனால் எலிசா எலியாவின் தேவனை கொண்டு அற்புதத்தை செய்தான். அப்போ ரெண்டு ஜெபமும் கேட்கப்படுகிறது. நான் தான் சொல்ல வர யாரும் இல்லை. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவரே நான் இன்னும் உமக்காக பிரகாசிக்க வேண்டும், அதையும் கேட்பார். போதும் ஆண்டவரே நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், போ ரெஸ்ட் எடுத்து வேறு யாராவது கையில் கொடுத்துட்றேன். இப்போ பிரச்சனையாக அதுதான் நம்ம வாழ்க்கையில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா ஊழியம் பண்ணணும். என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரிலாம் ஊழியம் பண்ணணும். வேறு யாராவது பண்ணட்டும், அவங்க பண்ணட்டும், இவங்க பண்ணட்டும் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. எந்தெந்த மாதிரி நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்படிலாம் ஊழியம் பண்ணணும். ஃபோன் மூலியமாக ஊழியம் பண்ணணும். நிறையா கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்குறோம் இந்த நாட்களில். அதில் நம்ம உயிர் போனால் போயிட்டு போட்டேன் வேலையாக சொல்லுவோமா? அதில் என்ன ஒரு நமக்கு ஸ்லாக்னஸ்ஸு வேண்டியது இல்லைங்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்தை அசட்டையாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய ஊழியத்தை அசட்டையாய் செய்யக்கூடாது. உற்சாகமாய் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வரலையா சொல்லுவோமா? சபையாருக்கு தான் நான் அதை சொல்கிறேன். நம்ம எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்குது. ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு தேவனை குறித்து சொல்ல வேண்டும். எலிசாவை போல இயங்க வேண்டும். எலிசாவை பற்றி நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா தெரியும், எலிசா மரித்து போய்விட்டான். எலிசா மரித்து போய் அடக்கம் செய்யப்பட்டாச்சு. அந்த வழியாக எடுத்துகிட்டு போன ஒரு பெண்ணை, ஒரு அடக்க ஆராதனைக்கு கொண்டு போன ஒரு சடலத்தை அங்கே இறக்கி வச்சுருக்கிறாங்க. அவன் எந்திரிச்சு உட்காந்துட்டான். எப்படிப்பட்ட அற்புதம்! அழுவே வரமாட்டேங்குதே. கர்த்தர் நம்மளை கொண்டு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சபையை கொண்டு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். டோன்ட் லிமிட் யுவர் செல்ஃப். இன்றைக்கி உலகமே நம்ம உள்ளங்கையில் இருக்குது. அல்லேலூயா. ஆன்லைனில் நிறைய பேர் பார்த்துட்ருக்குறீங்க. கர்த்தர் நல்லவர், அவங்களை ஆசீர்வதிப்பாராக. வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு ஓகே, லோக்கலில் இருந்து ஆன்லைனில் பார்க்குறவர்கள் தயவுசெய்து காலையிலையும் வரணும், மாலையிலையும் வரணும். சில பேர் இன்றைக்கி காலையில் ஏன் வரலன்னா, ஈவினிங் தான் போகிறோம்ல, காலையில் நம்ம ஆன்லைனில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். ப்ரைஸ் எல்லாம் அழிலையா. கர்த்தர் நல்லவ. தேவநாம மகிமையாகவே. அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு சில காரியங்கள் சில கொடுக்கப்பட்டிருக்கும். சிலதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். எலியாவை போல் சோர்வு வர மாதிரி. ஆனால் பவுல் பாருங்கள், அந்த சோர்வை ஈஸியாக தள்ளி விட்டுட்டு போகிறாரு. வி சுட் லேர்ன் ஃப்ரம் பவுல். பால், சென்ட் பால், பால் இடத்துலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். பவுல்கிட்டருந்து 13 நிருபங்களை எழுதின பவுல், இந்த பவுல்கிட்டருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். பவுல் சொல்கிறார் பாருங்கள், 2 கொரிந்தியர் 12:7-10 வாசிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும் படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. இதுதான் நாம செய்ய வேண்டியது.
அதுக்கு முன்னாடி மேன்மை பாராட்டத பற்றி ஸ்தேவானை பற்றி சொல்கிறார். அவர் ஒன்றாவது வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கலாம், ஒருவன் நான் அறிவேன் அப்படின்னு அவர் சொல்கிறது ஸ்தேவானை குறித்து. ஸ்தோத்திரம். இங்கே ஒன்பதாவது வசனத்தில் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாக விளங்கும். ஒரு வேளை இங்கே பலவீனமாக யாராக இருந்தீங்கன்னு சொன்னார், இன்க்ளூடிங் மீ, அவருடைய பலம் நம்மீது விளங்கும். அல்லேலூயா. பலவீனத்தில் அவருடைய பலம் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. பலவீனங்கள் சில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலவீனம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பலவீனங்களோடு கூட கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. உடல் ரீதியான பலவீனம், மன ரீதியான பலவீனம், கர்த்தருடைய கிருபை நமக்கு போதும். இஸ் கிரேஸ் இஸ் சஃபிசியன்ட் ஃபார் அஸ். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா, இஸ் கிரேஸ் இஸ் சஃபிசியன்ட் ஃபார் அஸ். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். டு நாட் பி அஃப்ரைட், ஃபார் யுவர் ப்ரேயர் இஸ் ஹியர்ட் அண்ட் யூ வில் ஹாவ் ஜாய் அண்ட் கிளாட்னஸ். ஹலேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 11 அதிகாரத்தில் 32-40 வரைக்கும் குறித்து கொள்ளுங்கள். வாசிப்பதற்கு நேரமில்லை, நான் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 11 அதிகாரம், விசுவாச தகப்பன்களை பற்றியான பட்டியலை நாம் அங்கு பார்க்க முடியும். ஒரு நீண்ட பட்டியலை பார்க்க முடியும். அந்த நீண்ட பட்டியலிலே கடைசியாக 32-40 சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்று சொல்லி, 32-40 பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசியையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இதெல்லாம் விசுவாசத்தினால்தான். அல்லேலூயா. சிங்கங்களுடைய வாய்கள் அடைத்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் சிலர் என்ன செய்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்து தங்களுடைய உயிரோடு தெளிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் 35 வசனத்தில் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சில நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுக்களையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லறி உண்டார்கள், வாழால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயந்திரால் வெட்டப்பட்டு மறித்தார்கள், செம்மனையாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்தி கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இதெல்லாம் விசுவாச பட்டியல். நமக்கு அப்படியா இருக்கு இப்போ? எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நல்லா ரெடியாக பிரியாணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சு தான் வந்திருப்பீங்க மதியத்துக்கு, இல்லையா? இல்லைன்னா போய் ரெடி பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. அவங்க எவ்வளோலாம் குறைவு பட்டிருக்கிறாங்க பாருங்கள், நம்முடைய முற்பிதாக்கள். அந்த குறைவை அவர்கள் நிறைவாக ஏற்றுக்கொண்டார்கள். குறைவு பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். சில பேர் ஜெயித்தார்கள். வாட் மே காம். சில பேர் ஜெயிக்க முடியும், சில பேர் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர். நாம் எதை செய்தாலும் தேவ நாம மகிமைக்காக செய்ய வேண்டும். அல்லேலூயா. எதை செய்தாலும் தேவ நாம மகிமைக்காக செய்ய வேண்டும். இப்படியே 4:13 வாசிக்கிறோம், அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாக இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒரு ஐடியா சொல்லுவோமா, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், வேற யாருக்கும் அல்ல. நாம் எதை செய்தாலும் அதை மறந்துவிடக்கூடாது. எப்படியே 4:13 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவாராக. வாக்குத்தத்தங்கள் நன்றாக தான் இருக்கிறது, பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். மீண்டும் ஒரு விஷயம் கூட ஆரம்பத்திலிருந்து சொன்னதை, அவரை நாம் தொட வேண்டும் அல்லது அவர் நம்மை தொட வேண்டும், அது நடக்க வேண்டும். சோர்வாய் ஜெபம் பண்ணி அன்றே போதும் என்று சொல்லக்கூடாது, இன்னும் இயங்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இன்னும் ஆயுசு நாட்களை கூட்டி தாரும் ஆண்டவரே, இன்னும் உமக்காக இருந்து பிரகாசிக்க வேண்டும். இன்னும் அதை அப்போஸ்தலர் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருந்தால் அதை செய்ய தயங்கக்கூடாது. அப்போஸ்தலர் ஊழியம் செய்கிறவர்கள் நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா ஆண்டர்கிட்ட கேட்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், யாராவது ஒருத்தர் ஊழியக்காரர்களை பற்றி தக்குன்னு பேசிடாதீங்க. பேசுறதுக்கு முன்னாடி ஆண்டர் ஒரு வார்த்தை கேளுங்க, இவன் யார் ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. ஆண்டவரே உங்களுக்கு சொல்லுவார் அவன் யாருன்னு, அப்போ பிரச்சனை இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா, தேவன் நல்லவர், கர்த்தர் நம்மோடு கொண்டு நம்மை நடத்துவாராக. மீண்டும் சொல்கிறேன், ஒன்று நாம் அவரை தொட வேண்டும் அல்லது அவர் நம்மை தொட வேண்டும். கர்த்தர் நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். டு நாட் பி அஃப்ரைடு, ஃபார் யுவர் ப்ரேயர் இஸ் ஹியர்ட் அண்ட் யூ வில் ஹாவ் ஜாய் அண்ட் கிளாட்னஸ். ஒரு ராபா ஷபா பக்கார ஹதாலபா தியாலபா எல்லாரும் காரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுவோமா, ஒப்புக் கொடுப்போமா. ஆண்டவரே மீ ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருவோம். இருக்கட்டும், ஆன்லைன்லேயும் இருக்கட்டும். இப்போது ஓவர் டு ஸ்ருதி, குடும்பமாக வந்து
கிறிஸ்துமஸ் பாடல்கள் பாடுகிற காரியங்கள் மற்ற எல்லாம் செய்யும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். நாம் எதை செய்தாலும் அதில் தேவனுடைய நாமம் மகிமையடைவதாக. ஆமேன், அல்லேலூயா. நம்ம உண்மையாகவே டிசைட் பண்ணது போல் ஒவ்வொரு குடும்பமாய் பாடல்களோடு வந்திருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஒவ்வொரு குடும்பமாக முன்பதாக அழைக்கும் பொழுது நீங்கள் வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது கேட்குறோம் இந்த வேலையில். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட
நாமும் அன்பும் கொண்டீரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே கரங்களை எல்லாம் உற்சாகமாய் தட்டி நம்ம அடுத்த குடும்பத்தை வரவேற்போம்.
Praise the Lord. மீண்டும் ஒரு முறை கூட நல்ல கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமா. ஆமென். அடுத்தபடியாக யார் ரெடியா இருக்கீங்களோ அவங்க வந்தாலும் ஓகே தான். கார்த்திக் அண்ணா ஃபேமிலி வரீங்களா முன்பதாக? நான் பாடிடுவேன். வாங்க. வெரி சாரோன் ஆரோன் ஆன்லைன்ல பாடுறேன். Special day for us because we have the savior of our lives. I know we really don't know if he was born today, but this day signifies the birth of the Lord, and he did not come only for Christians, he came for the world. So Christmas is a global festival, and I think everybody should rejoice in the Lord, and it doesn't need any denomination. So with that, I also take the privilege of sharing my birthday on this great day. Right, so God's grace that he knew me, I came from a different faith into this faith, that is my biggest testimony of my life. So with all the glory and honor, actually we are not prepared at all, but to glorify God we sing this song. Who am I that the Lord of all the earth would care to know my name, would care to feel my heart? Who am I that the bright and morning star would choose to light the way for my ever wandering heart? Not because of who I am, not because of what you've done, not because of what I've done, but because of who you are. I am a flower quickly fading, today and gone tomorrow, a wave tossed in the ocean, a vapor in the wind. Still you hear me when I'm calling, Lord, you catch me when falling, and you told me who I am. I am yours. Ella solalama. I am yours. I am yours. Who am I that the eyes that see my sins would look on me with love and watch me rise again? Who am I that the voice that calmed the sea would call out through the rain and calm the storm in me? Not because of who I am,
but because of what you've done, not because of what I've done, but because of who you are. I am a flower quickly fading, here today and gone tomorrow, a wave tossed in the ocean, a vapor in the wind. Still you hear me when I'm calling, Lord, you catch me when I'm falling, and you've told me who I am. I am yours, I am yours, I am yours. Praise God, hallelujah. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. அடுத்தபடியாக கார்த்திகனா ஃபேமிலி முன்பதாக வாங்க. The Lord. Hallelujah. நம்ம சபையில் ஒரு 30 குடும்பங்கள் உண்டு, ஆனால் அந்த லாக்டவுன் நாட்களில் எல்லாம் வெளியூரில் இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். அடுத்த வருடமாவது இந்த லாக்டவுன் முழுவதுமாக முடிந்து எல்லாரும் வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமையடைவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை, தசமபாகம், பொருத்தனை காணிக்கைகளை செலுத்துவோம். தேவநாம மகிமையடைவதாக.
அவர் பிறந்தாரே விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே இரட்சகர் பிறந்தாரே இரட்சகர் பிறந்தாரே ஓ இரட்சகர் பிறந்தாரே இரட்சகர் பிறந்தாரே பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட இரட்சகர் பிறந்தாரே பாலினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே இரட்சகர் பிறந்தாரே இரட்சகர் பிறந்தாரே ஓ இரட்சகர் பிறந்தாரே இரட்சகர் பிறந்தாரே இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே இரட்சகர் பிறந்தாரே இரட்சகர் பிறந்தாரே இரட்சகர் பிறந்தாரே இரட்சகர் பிறந்தாரே வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே வாழ்க வாழ்கவே மனுவோம் கத்த நல்லவர் சிஸ்டர் சுஜாதா அவர்கள் முன்னாடி வாங்க அவங்களுக்கு இன்றைக்கு பர்த்டே அக்கா ஜமனுவோம் சிஸ்டர் செல்வியா அவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே அவங்க ஹைதராபாத்தில் இருக்காங்க நம்ம சபை சார்ந்த சகோதரி இல்லைக்கா ஜோமனுவோம் காணிக்கு படத்த காணிக்கு கா ஜோமன்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே மீ ஸ்தோத்தரிக்கிறோம் மீ துதிக்கிறோம் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே படைத்ததான காணிக்கைகள் தசமபாவம் பொருத்தனை காணிக்கைகளை கத்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆயிரம் மடங்கு திருப்பி தரும்படி ஆட்சி பேக்கிறோம் தேவ கரம் இருக்கட்டும் கத்தாவே இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் பயப்படாதே என்று சொல்லிடு ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஹாலேலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஓ ரபா ஷபா பாக்கா ராகாத்தா ராபா ரியா லபா ராபா உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொன்னீர் ஆண்டவரே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஹாலேலூயா யுவர் ப்ரேயர்ஸ் ஹியர்டு அண்ட் யூ கெட் கிளாட் அண்ட் ஹாப்பினஸ் ஹாலேலூயா ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளை கொடுத்து எங்களை தேற்றமைக்காய் நடிகராஜா விசேஷமாய் கத்தாவே சகோதரி ஆண்டவரே சுஜாதாக்காய் ஜெபிக்கிறோம் இந்த பிறந்தநாளை காண செய்தமைக்காய் நன்றி கத்தாவே கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல காத்திரதற்காய் நன்றி இப்பொழுதும் கத்த வருகிற நாட்களையும் கரத்திலே கொடைக்கிறோம் தேவ கிருபை தேவபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் மக்களை இன்னும் அதிகமாக வளர ஆவியானவர் தாமே பொருட்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் சபையாகிய நாங்கள் பிதாகுமாரன் பிரசுத்த நாமத்திலே மகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆசீர்வாதத்தின் கரம் தங்குவதாக ஆரோனுக்காய் ஜெபிக்கிறோம் ஜோனத்தானுக்காய் ஜெபிக்கிறோம் சோனியாஸ்டுக்காய் ஜெபிக்கிறோம் முழு குடும்பத்தையும் பொருட்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அதே போல கத்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சகோதரி செல்வியாக்காய் ஜெபிக்கிறோம் மகளை நீ பொருட்படுத்திக் கொள்ளும் அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே மீ துதிக்கிறோம் 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 நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே நன்றி செலுத்துகிறோம் ராஜா சபையான் யாவற்றையும் கரத்திலே கொடுக்கிறோம் அந்த ஒவ்வொருளையும் ஆசீர்வதியும் தொடர்ந்து ஆண்டவரே என்று இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்லையும் கரம் இருப்பதாக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உன் கரத்தில் கொடுக்கிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுமைய பிரசனாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீர் ஆமே நம் கத்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாவுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் கத்தருடைய வருகை மட்டும் நினைத்திருப்பதாக ஆமேன் ப்ரைஸ் லார்ட் அல்லேலூயா உட்காருவோம்